இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். இன்று குமராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பை விடுத்த கோரிக்கையான ஊராட்சியில் வரவுள்ள பணிகளான 14-15 மற்றும் MGNREGS JJM பைப்லைன் வரக்கூடிய மானியத்தின் பணிகளை அரசியல்வாதிகள் குறுக்கிடாமல் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களே சுதந்திரமாக செயல்படுத்த வேண்டும் எனவும், ஊராட்சியில் பல இடங்களில் ஊராட்சி செயலர் மற்றும் துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்களை கீழ் செயல்படாமல் தன்னிச்சையாகவும் கருத்து வேறுபாடுகளுடன் செயல்படுகின்றனர். ஆகையால் உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை அழைத்து ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும், மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கம் VPRC PLF செயல்படக்கூடிய கணக்காளர் செயலாளர் ஊராட்சிகளில் 4-5 ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் ஊராட்சி தலைவர்களை சந்திக்காமல் ஒரு சில ஊராட்சிகளில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் பொறுப்பாளர்களை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் எனவும், பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கும் பயனாளிகளுக்கு பசுமை வீடு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. வரக்கூடிய பணிகளை அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களே செயல்படுத்த வேண்டும் என கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனாலும் கோரிக்கையை ஏற்க மறுக்கின்ற ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் கண்டிக்கின்ற வகையில் கூட்டத்தை அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து கண்டன கோஷங்களை எழுப்பியபடியே வெளியே வந்தனர். இதில் குமராட்சி ஒன்றிய ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு தலைவர், குமராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் KRG தமிழ்வாணன், கௌரவ தலைவர் கொளக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பாபுராஜன், செயலாளர் வரகூர்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பால அறவாழி, பொருளாளர் நந்திமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர் சிதேந்தசர் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன், புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், துணை செயலாளர் சிதம்பரம், நான் முனிசிபல் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மசுந்தரி உமாநாத், சோழக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றிவேல், துணை பொருளாளர் சிவக்கம், ஊராட்சி மன்ற தலைவர் வினோதா காளிமுத்து, ஆலோசகர் காட்டுக்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளையசிங்கம், ஒருங்கிணைப்பாளர் நெய்வாசல் ஊராட்சி மன்ற தலைவர் கிருபா கரிபாலு உள்பட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தனர். தீர்மானம் 2. JJM மத்திய அரசு திட்டம் வில்லேஜ் பஞ்சாயத்தில் டெண்டர் செய்து ஊராட்சி மன்ற தலைவர்களை வழிநடத்த வேண்டும். 3. NRGA திட்டத்தின் கீழ் பள்ளி தடுப்புச் சுவர் மற்றும் பவர் பிளாக் மற்றும் கான்கிரீட் ரோடுகள், சிங்கிள் ஏர் டபுள் ஏர் ரோடுகளை ஆகியன ஊராட்சி மன்ற தலைவர்களே செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அரசு நிர்வாகிகள் குறுக்கிடக்கூடாது. இத்திட்டத்தை பற்றி உடனடியாக அரசு அனைத்து ஊராட்சி மன்றங்களுக்கும் தெளிவுரை வழங்க வேண்டும். 4. அக்கௌண்ட் நம்பர் 9 உள்ள மத்திய நிதிக்குழு மானியம் நிதி வழங்கிய அந்த நிதியை உடனடியாக அதற்கான பணிகளை ஊராட்சி மன்ற தலைவர்களே செய்திட டெண்டர் வைக்குமாறு உடனடியாக ஆணை வழங்க வேண்டும். அதாவது AS சொல்லுவாங்க, அதை உடனடியாக வழங்கணும். 5. மத்திய அரசு வழங்கிய உள்ளாட்சிக்கான 15வது நிதிக்குழு மானியத்தை உடனடியாக ஊராட்சிக்கு வழங்க வேண்டும் மற்றும் அந்த தொகைக்கான வேலைகளை ஊராட்சியிலே டெண்டர் வைப்பதற்கான வழிவகை உடனே செய்ய வேண்டும். தீர்மானம் 6. NRGக்கான மக்களுக்கான 100 நாள் வேலை திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும். 7. NRG புதிதாக அங்கே கார்டு போடணும். அதாவது பழைய அடையாள அட்டை தான் இருக்குது. நிறைய பேர் மக்கள் தொகையின் அடிப்படையில் புதிதாக அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான புதிதாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். நகைகள் எடுக்க நான் 3 விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.